நாம் இப்போ பி நெட்ஒர்க்கை ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம். நம்மளுக்கு பி நெட்ஒர்க் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிவிட்டது. நம்ம இதில் எப்படி ப்ரௌசருக்கு போய் அந்த ப்ரௌசரில் வெல்லட் எப்படி எடுத்து அந்த வெல்லட் எப்படி காப்பி பண்ணி அந்த வெல்லட்டு காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டு நம்ம என்ன சேவ் பண்ணணுமா இல்லை லாக் பண்ணணுமா லாக் ஜெனரேட் க்ரியேட் பண்ணணுமா நம்ம வந்து இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சு போகிறோம். இப்போ ஆப்ஷன் ஓப்பன் ஆகி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பி நெட்ஒர்க் ஓப்பன் ஆகிடும். ஆயின் பிறகு நாம் இந்த ஒர்க்கெல்லாம் செய்ய போகிறோம். இப்போ என்னுடைய பி நெட்ஒர்க்கு ஓப்பன் ஆகும் போது பப்பர் ஆகிட்டு பாருங்கள். என்னுடைய பி நெட்ஒர்க்கு ஓப்பன் ஆகிடுச்சு. என்னுடைய பி நெட்ஒர்க்கில் என்னுடைய பி காயின் எவ்வளோக்குதுன்னா 1325 பி காயின்கள் உள்ளன. 83,1325 பி காயின்கள் உள்ளன. நான் இதுக்கு மேலேயும் சம்பாதிப்பேன்றது எனக்கு நம்பிக்கை உண்டு. இப்போ நம்ம பி வெல் அந்த மூலையில் பார்த்துனேன்னா ஹோம் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணோன்னே அந்த பி ப்ரௌசர் என்ற ஆப்ஷனை நாம் கிளிக் பண்ணோம். இப்போ பி ப்ரௌசரை நம்ம ஆப் கிளிக் பண்ணோம், உடனே ஒரு பேஜ் ஆயிடுச்சு. அந்த பேஜில் வந்து இன்ஸ்டால் அண்டு சிங்கு இன்டு பி ப்ரௌசர்னு சொல்லி வந்திருக்கு. அந்த பேஜில் நம்ம கீழே பார்த்தீங்களா டூ பி ப்ரௌசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆப்ஷன் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது, பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பப்பர் ஆகுது ஒரு இடத்துல, இனிமேல் காட்டும்.
இப்போ வெல்கம் பின்னு சொல்லி ஊரில் வந்திருக்கு. இது ப்ரொசஸ் ஆகுது. இப்போ நம்ம வெல்லெட்டு ஓப்பன் ஆக போகுது பாருங்கள். ப்ரௌசர் அத்தாட்டி பியும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. பப்பர் ஆகுது. அடுத்து என்ன பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். மெயின் பியோட அத்தாரிட்டியும் பேஜ் கொடுத்துச்சு. என்பி அத்தாட்டி பப்பாயிட்டே இதே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கொடுக்கும். நம்மளுக்கு சாட்டி பி வெள்ளட்டி பி மீன் பி டெவலப் பி என்ன ஒரு அஞ்சு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அஞ்சு பாக்ஸில் நாம் வெள்ளட்டி பி ஆகும். நான் இப்போ அந்த வெள்ளட்டி பாக்ஸை கிளிக் போகிறேன். கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆகும் வெள்ளட். சக்ஸஸ் ஆகுது. லோடிங் வெல்லட் ஆகிட்டுருக்குது. ஆன பிறகு நான் ஜெனரேட் போட போகிறேன். எனது அன்லாக்கு வித்து பாஸ்வேர்ஸ்னு வந்துருக்கு. இப்போ நான் அன்லாக்கு வித்து பாஸ்வேர்ஸ் கிளிக் பண்ணால் எனது பாஸ்வேர்டு காட்டுமா இல்லை காட்டலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க என்ன காட்டுது. பாஸ்வேர்டை தெரியும். அப்படி ரீசெட் போடாமல் பாஸ்வேர்டு நம்மளால் என்ன நம்மளுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு. பாஸ்வேர்டு எடுத்தாகணும். இருந்தாலும் உங்களுக்கு அன்லாக் வெல்லெட்டை அன்லாக் வித் பாஸ்வேர்ட்ஸை உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். என்ன ஆப்ஷன் வருதுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சு. யுஎஸ்ஏ சிம்ஸ் இன்வேலிடுன்னு போட்டிருக்கு. இன்வேலிடுனால் ஒர்க் ஆகலை. நம்ம அப்போ வந்து பாஸ்வேர்டை நம்ம காப்பி பண்ணி தான் போட்டாகணும். பாஸ்வேர்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் ஒரு முக்கியமான
அப்போ பாருங்க பேராகிராஃப் லாஸ்ட்டு யுவர் பாஸ் ஸ்பேஸ் கேள்வி குறித்து கேன் அந்த யூ கேன் ரீசெட் யுவர் வெல்லட் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு புதிய பாஸ்வேர்டு கிடைக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்காது. நான் இப்போ தான் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஜெனரேட்டர் வெல்லட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஜெனரேட்டர் வெல்லட்டை நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் என்ன ஆகுது. இட் லுக் லைக் யூ ரீசன்ட்லி கிரியேட் ஏ நியூ வெல்லட். யூ ஆர் ரீசெட்டிங் ப்ளீஸ் ட்ரை அகைன் லெட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. எடுத்துலேருந்து மீண்டும் முயற்சி பண்ண சொல்லி போட்டிருக்கு. நான் ஒன்று அலைஞ்சி ப்ரெஸ் பண்ணுறேன், அதில் இருந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சக்ஸஸ் நான் பண்ணி காட்டுறேன். எத்தனை முறை கிளிக் பண்ணி பார்த்தேன், ஒன்று சக்ஸஸ் ஆகலை. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதே வீடியோவில் உங்களுக்கு காப்பி நான் ஜெனரேட்டர் வெல்லட்டை க்ரியேட் பண்ணி காட்டுறேன். வாங்க நம்ம அடுத்து ஒரு வெல்லட்டு பியோட ப்ரௌசருக்கு போய் பார்ப்போம். நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்ச பியோட ப்ரௌசரை நான் பார்ப்போம். பி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு இதில் நினச்சி நம்மளுக்கு வெள்ளட்டி கிடைக்குமா அப்படின்ட்டு நான் செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வெல்கம் பி ஒரு கொடுத்துருச்சு. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து நம்மளுக்கு வெல்லட் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம அந்த வெல்லட் பிங்கிற ஆப் பட்டன் விட்டோம், கிளிக் பண்ணுவோம். இப்போ லோடிங் வெல்லட்டா ஓப்பன் ஆகுது. பாப்பா நெக்ஸ்ட் என்ன கொடுங்க.
அன்லாக் வித் பாஸ்வேர்ட்ஸு இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி இதுலேயும் பார்ப்போம். இதுலேயும் இன்னிவேல்டே காட்டுது, மறுபடியும் ரீசெட் போட்டு பார்ப்போம். யூ கேன் ரீசெட் யுவர் வெல்லட் என்ற ஆப்ஷனை மறந்துடாதீங்க. யூ கேன் ரீசெட் யுவர் வெல்லட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும். நான் கிளிக் பண்ணிட்டேன், உடனே ஜெனரேட் வெல்லட்டு எனக்கு ஓப்பன் ஆகி போச்சு. நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். நார்மல் இது மாதிரி ட்ரை ஆகியன் தான் கேட்குது. இப்போ வந்து நான் எத்தனை முறை ப்ரெஸ் பண்ணேன், ஓப்பன் ஆகலை. சரி ஓகே, நான் எனக்கு வெறும் 83 காயின் தான் வந்திருக்கு, இன்னும் 100 காயின் ஆகலை. எனக்கு ஆகல, அவர சிரமும் இல்லை. இது 100 காயின் வந்த 100 பி காயின் வந்த பிறகு நான் கண்டிப்பாக மறுபடியும் ரீசெட் போடுவேன். அந்த சமயத்தில் ரீசெட் போட்டு என்னுடைய பாஸ்வேர்டை அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுவேன். ஏன்னா எனது 100 காயின் வந்த 100 பி காயின் வந்த பிறகு நான் வந்து வித்ட்ராவல் பண்ண முயற்சி பண்ணுவேன். அப்போ முயற்சி பண்ணுறதுக்குள்ளே சென்டாக ரிசீவ்டான்ட்டு நான் பதில் செக் பண்ணுவோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பி நெட்ஒர்க்கில் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் பார்த்து செய்யணும். ஜெனரேட்டு பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணாலும் ஒர்க் பண்ணாலும் பார்த்து தான் செய்யணும். ஏன்னா 100 பி காயின் வர வரைக்கும் நாம் வந்து வெல்லட்டு ஜெனரேட்டை பண்ணவே கூடாது. சப்போஸ் அப்படி பண்ணிட்டோம்னா அதை அப்படியே விட்டுடணும். அடிக்கடி அதை நாம் வந்து நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அது என்னாச்சும் தொட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோமா நம்மளுக்கு தான் அது ஆபத்தில் முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 100 காயின் வந்த பிறகு பண்ணுறேன். ஆனால் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வரும் கூட அது காப்பி பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலி அது வந்து உங்களுக்கு அது காப்பி பேஸ்ட் ஆகிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு ரீசெட் போட்டாலோ இல்லை மற்ற செஞ்சாலோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் இருந்தாலும் உங்களுக்கு 100 காயின் நான் வந்த பிறகு எனக்கு 100 காயின் வந்த பிறகு நான் உங்களுக்கு மறுபடியும் உதவ போட்டு காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு சென்ட் ரிசீவ்டு காட்டும். அதேமாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, பி காயினை ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெனரேட்டு கிரியேட் பண்ணக்குள்ளே வெல்லெட்டு கிரியேட் பண்ணக்குள்ளே நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும். 100 காயின் வந்த பிறகு தான் நீங்கள் அதை வந்து ஜெனரேட்டே பண்ண ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துருங்க. காத்திருக்கிறதுனால நம்ம ஒன்று கரைஞ்சி போகிறதில்ல. காத்திருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல பேரும் புகழும் தான் கிடைக்கும். சரி ஓகேங்க, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.